Hello everyone, welcome to Endless Knowledge. In the video la nama edha pathi paakaporomna MS Word la Control Shift A la irundhu Z varaikku irukkudiya shortcut keys oda usage pathi dhaan paakaporom. So ungalku indha video la content ellame puriyuduna marakama like pannunga and adavida romba mukkiyamaana vishayam idha pathi theriyadhavangalukku kandipa share panni vidunga and neenga innume channel la subscribe pannamale paathitirukingina marakama subscribe pannunga and subscribe panna kaiyoda pakkathula irukkudiya bell icon click panni all notifications marakama enable pannikunga. Alright, so first of all, Control Shift A use பண்ணி நம்ம select பண்ண text upper case க்கு அதாவது complete capitalize format க்கு change பண்ண முடியும். ஒருவேளை capital letter இன்னும் கொஞ்சம் size கம்மியா வேணும் அப்படிங்கிற பட்சத்துல Control Shift K shortcut key use பண்ணி small caps என்ன பண்ணலாம் access பண்ணிக்கலாம். And இந்த format remove பண்றதுக்கு same shortcut keys நம்ம apply பண்ணிக்கலாம். So Control Shift K and அதே மாதிரி Control Shift A. So இப்போ நல்லா கவனிங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு ஒரு சில ஃபார்மேட்டிங்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு சில பேராகிராஃப் ஃபார்மேட்டிங்லாம் அப்ளை பண்ணுறோம். இல்லை ஈவன் வந்து பிக்சர் இருக்குது. ஸோ பிக்சர் ஃபார்மேட்டில் போயிட்டு பிக்சருக்கு தேவையான ஒரு சில ஃபார்மேட்டிங் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் பிக்சர்ஸில் நம்ம அப்ளை பண்ண ஃபார்மேட்டிங்கை மட்டும் காப்பி பண்ணணுங்கிற பட்சத்தில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். And அதே மாதிரி ஃபார்மேட் நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து அந்த ஃபார்மேட்டை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது டெக்ஸ்ட்டு காப்பி ஆகலை, வெறும் ஃபார்மேட்டை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இது பிக்சருக்கும் பார்த்திங்கன்னா பொருந்தும். ஸோ ஒரு பிக்சர் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஃபார்மேட் என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை பண்ணமோ அதை கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண பிக்சர்லேருந்து காப்பி பண்ணிவிட்டு அண்ட் அதே ஃபார்மேட் வேறு எந்த பிக்சருக்கு வேணுமோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி யூஸ் பண்ணி டபுள் அண்டர்லைன் கொண்டு வர முடியும். அண்ட் இந்த ஷார்ட்கட் கீ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டபிள்யூ யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணலாம். அதாவது டெக்ஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண அந்த பேராகிராஃபை ஒரு டெக்ஸ்ட்டில் அந்த வேர்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர்லைன் ஆகும், ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் ஆகாது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சேம் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணாலும் சரி, லைக் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டபிள்யூ ஓகே, இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட் நீங்கள் டி யூஸ் பண்ணி டபுள் அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சேம் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஹோம் டேப்பில் இருக்கக்கூடிய கிளியர் ஃபார்மேட்டிங்கை சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். அண்ட் ஈவன் இந்த டாக்குமெண்ட்டோட கம்ப்ளீட் வேர்ட் கவுண்ட்டை நம்ம பார்க்கணுங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி கொடுத்தோம்னா அப்போ நமக்கு வேர்ட் கவுண்ட் டயலாக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ அதில் இந்த டாக்குமெண்ட்டோட கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ எவ்வளோ பேஜஸ் இருக்குது, எவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம டைப் பண்ணியிருக்கோம், கேரக்டர்ஸ் வித் ஸ்பேசஸ் வித்தவுட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, பேராகிராஃப்ஸ் எவ்வளோ, லைன்ஸ் என்ன, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ இதை நம்ம ஈஸியாக எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம்னா ஷார்ட்கட் இல்லாமல் நம்ம ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தோம்னா அங்கே நமக்கு வேர்ட்ஸ் உண்டு. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது இந்த வேர்ட் கவுண்ட் உண்டு. ஸோ அப்படி கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி நீங்கள் கொடுத்து வேர்ட் கவுண்ட்டை லான்ச் பண்ணாலும் ஓகே தான். பட் நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு புல்லட்ஸ் வேணும், லிஸ்ட் ஃபார்மேட்டில் வேணுங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த லிஸ்ட் ஃபார்மேட் அந்த புல்லட்டிங் ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா உண்டு. ஒருவேளை நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் சேம் ஷார்ட்கட் கீ அழுத்த வேண்டாம், அதுக்கு பதிலாக நீங்கள் கிளியர் ஃபார்மேட்டிங் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஃபார்மேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹோம் டேப்பில் போய் அந்த ஆப்ஷனை தேடுறதுக்கு பதிலாக ஈவன் நம்ம என்ன பண்ணலாம்னா எந்த பேராகிராஃபில் எங்கேருந்து ஃபார்மேட்டை ரிமூவ் பண்ணணுமோ ஜஸ்ட் அந்த பேராகிராஃபை அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் யூஸ் பண்ணி அந்த பேராகிராஃப் அந்த ஃபார்மேட்டிங்கை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். பட் நல்லா கவனிங்க, ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணாலும் வேலை செய்யாது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் அப்படிங்கிறது நாம் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டை ரிமூவ் பண்ணி நார்மல் ஸ்டைலுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும். ஸோ இதுதான் அதோட வேலை. ஸோ நம்ம ஃபார்மேட்டை ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்னே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வேளை நமக்கு சில ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை பண்ணணுங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு அப்ளை ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு தேவையான ஹெட்டிங் ஸ்டைல், டைட்டில்ஸ் இந்த மாதிரி எல்லாமே உண்டு. ஸோ இது நம்ம எங்கே ஆக்சஸ் பண்ணலாம்னா ஹோம் டேப்பில் தனியாக நமக்கு ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற குரூப் உண்டு. அதில் பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது டக்குன்னு அது வந்து நமக்கு ஒரு டைட்டில் ஸ்டைலில் தேவைங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்து நீங்கள் தாராளமாக அதை டைட்டில் ஸ்டைலுக்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா ரெண்டு ஷார்ட்கட் கீ, அதில் ஒன்று வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ. ஸோ இப்படி நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூ டேப்ல இருக்கக்கூடிய அந்த ட்ராக் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். பட் ட்ராக் சேஞ்சஸை சிம்பிளாக சொல்லிட முடியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ஒரு தனி வீடியோவில் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா புரியும். ஸோ அதனால் இப்போதைக்கு அதை நான் சொல்ல வரல. மற்றபடி பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் கியூ யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நார்மலாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதோட ஃபாண்ட்டை கம்ப்ளீட்டாக சிம்பிள் ஃபாண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹோம் டேப்பில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபாண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யூஸ் இல்லை. மேபி நீங்கள் ஏதாவது ரகசியமாக மெசேஜ்லாம் ஏதாவது ஒழிச்சு வைக்கணும்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக MS வேர்டுக்கான ஒரு சில ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.